ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் ஒரு அரிய வகை தக்காளி வளர்ப்பு பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தக்காளியோட பேர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டு தக்காளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான அதிகபட்சமான சைஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு 1 ரூபாய் காயின் சைஸுக்கு தான் வந்து அதிகபட்சமான வளர்ச்சி அப்படின்றதே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், அதுதான் வந்துட்டு இந்த காயோட சைஸ் தான். இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு பழுக்கவும் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு கொத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8-10 காய் வரைக்குமே காய். ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வந்து இந்த வெரைட்டி வந்து காய்க்குது. நமக்கு மற்ற தக்காளி செடியை பொறுத்தளவில் ஒரு 10 பூ வைக்குது அப்படின்னா நமக்கு அது வந்து காயாக மாறுறக்கு ஒரு 6-7 காய் தான் கிடைக்கும். ஆனால் இந்த வகை தக்காளி செடியை பொறுத்தளவில் நமக்கு ஒரு 10 பூ வைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 9 பூ வரைக்குமே வந்துட்டு காயாக மாறுறக்கு வந்துட்டு ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தக்காளி வெரைட்டி. என்ன எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப கொத்து கொத்தாகவே தான் காய்க்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு போன ஆடிப்பட்டத்தில் அதுவாக தன்னால் விழுந்து வளர்ந்த ஒரு செடியாக இருந்துச்சு. என் இதில் நான் வந்து ஒரே ஒரு செடி தான் ஸ்டார்டிங் வளர்ந்துருந்துச்சு. இந்த செடியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 காய் வரைக்குமே வந்து காய்ச்சிது. ஸோ அட் அ டைமில் ஒரே டைமில் அந்த செடி ஃபுல்லாகவே வந்துட்டு காயாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய வந்து காய் தரும். ஸோ மற்ற தக்காளி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒரு 2 தக்காளி யூஸ் பண்ணுற இடத்துல இது வந்துட்டு ஒரு 10-15 தக்காளி வரைக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதை பற்றி கவலையும் பட தேவையில்லை. இந்த செடியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்பவுமே நிறைய வந்து ஈல்டு தரக்கூடிய ஒரு செடி தான் இது. ஸோ தோட்டத்தில் ஒரு சைட் வந்துட்டு அப்படியே லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறதுனால ஸோ அதுக்கு போடுற தீவனம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கீழே சதறிடும். ஸோ அது எல்லாமே வந்துட்டு க்ளீன் பண்ணி கலெக்ட் பண்ணி குப்பையாக போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பேக் இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கில் தான் இந்த செடி வந்து அதுவாக வளர்ந்துட்டுருக்கு. ஸோ இதோட பேக் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 15x15 பேக்கு. இதில் வந்துட்டு நமக்கு 3 செடி வரைக்குமே வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செடியை பொறுத்தளவில் நமக்கு அதிகபட்சம் வந்துட்டு ஒரு 2-2.5 அடி தான் வந்து ஹைட்டாக வளருது. ஸோ இந்த செடியை பொறுத்தளவில் நமக்கு வளர வளர இதுக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுனால ஒரு கொடி மாதிரியோ இல்லைனா ஏதாவது குச்சியை வந்து ஊனி விட்டு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு அது சப்போர்ட்டோடவே வந்து வளருது. ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது தான் இதில் வந்து எத்தனை காய்கள் இருக்குது அப்படிங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா காய்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த செடியை பொறுத்தளவில் நமக்கு வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக வர்றதில்லை. ஸோ இதுக்கு வந்து இலைகள் மட்டும் பழுத்து போகிற மாதிரியான பழைய இலைகளை மட்டும் நம்ம அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாலே செடி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இதுக்குன்னு வந்து தனியாக உரம் அப்படின்றது எதுவுமே இது வரைக்கும் நான் கொடுக்கல. ஸோ மற்ற செடிகளுக்கு வந்துட்டு நம்ம லிக்விட் ஃபெர்டிலைசர் மாதிரி அந்த அரிசி கழுவின தண்ணி இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது இதுவும் வந்துட்டு இதுக்கும் வந்து கொஞ்சமாக கொடுக்கறது தான். அண்ட் அதே மாதிரி தண்ணி ஊற்றும்போது மட்டும் கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி ஊற்றுறது வந்துட்டு வழக்கமாக இருக்குது. இந்த வகை தக்காளி செடி கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே எங்கிட்ட இருக்குது. நல்ல வெயிலுமே வந்து காய்க்கக்கூடிய ரகம் இது. ஸோ இது வந்துட்டு நம்ம நாட்டு ரக தக்காளி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கிளைமேட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே தாக்கு பிடிச்சி வளருது. இந்த செடிக்கான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோபிட், அதே மாதிரி 1 பங்கு பார்த்துட்டிங்கன்னா தொழு உரம் இல்லைனா மண்புழு உரம். ஸோ இது மூணையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் விதைகள் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே வளரும். ஸோ உங்களுக்கு இந்த தக்காளிக்கான விதைகள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சீசன் முடிஞ்சதுமே விதைகள் எடுத்து வச்சு நான் வந்து அடுத்த சீசனுக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த செடியை பொறுத்தளவில் நம்ம கீழே வெறும் தொட்டியில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த செடி வந்து நல்லா படுத்து தரையோடு படுத்து தான் வளரும். இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பந்தல் செட்டப் வேணும் இல்லைனா ஒரு குச்சியாவது ஊனி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதுக்கு நமக்கு ஈஸியாக வந்து ஒரு 3 குச்சி வச்சு நம்ம வந்து பந்தல் அமைக்கலாம். ஸோ இது எப்படி அப்படிங்கிறதுமே வந்துட்டு நான் உங்களுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டு தோட்டத்தில் எந்த சீசன்லேயுமே வந்து வளரக்கூடிய ஒரு அரிய வகை தக்காளி வகை இது. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தக்காளிக்கு பஞ்சம் அப்படின்றது இருக்காது. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.